ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீரக சாதம் செய்ய போகிறோம். ஜீரண சக்தியை அதிகரிக்கும் சீரக சாதம். ஜீரகம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கும். நம்ம சீரக சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாணல் வச்சுட்டேன் நான். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டாச்சு, வெடிச்சிட்ருக்கு. ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பும் உளுந்தும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 பல்லு முந்திரியும் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. வெயில் காலத்தில் பசங்க அடிக்கடி வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டைமில் நீங்கள் சீரகத்தை அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு குளிர்ச்சி, வயிறு வலியும் சரியாயிடும். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா வணக்கிக்கலாம் வெங்காயத்தை. வெங்காயம் சீக்கிரம் வணங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. பசங்களுக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனைலாம் சரியாயிடும். வந்து பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தேன், அதையும் கட் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கிட்டேன். வரமிளகாய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிட்டேன். சாதத்தை நான் வந்து வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அந்த சாதத்தையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். சாதமும் நான் எடுத்து இதோட ஆட் பண்ணிக்கிட்டேன். சாதத்தை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நான் வந்து ஒருத்தருக்கு தேவையான அளவு எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு 2 பேருக்கு ஆட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா சாதம் 2 வெங்காயம் போட்டுக்குங்க. சீரகம் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆரோக்கியமான சீரக சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் காலையில் டிஃபனுக்கு வந்து மாவு இல்லை, சப்பாத்தி மாவும் இல்லை, இட்லி தோசை மாவும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கலாம். அது டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். என்னோடய பிரின்சஸ் மாம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.